Hello friends, welcome to One More Rep. 2015 la Muscle Farm அப்படிங்கற ஒரு protein supplement company மேல ஏகப்பட்ட customers case போட்டாங்க. ஏனா அவங்க கம்பெனில Arnold Schwarzenegger series Iron Way அப்படிங்கற ஒரு protein supplement வந்து அவங்க promise பண்றதை விட half the amount protein தான் இருக்குது அப்படினு சொல்லி அது மேல case போட்டாங்க. இதனால இப்போ அந்த கம்பெனி வந்து அந்த சீரிஸ்ல சப்ளிமெண்ட்ஸே பண்றதே இல்ல. இது என்னடா 2015 ல நடந்துறதாலும் இப்போ நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி protein spike பண்றாங்க. இது வந்து நம்மளால கேஸ் போட முடியாது ஏனா லீகலா அவங்க வந்து லேபிள்ஸ்ல வந்து என்னென்ன ஆட் பண்றாங்கங்கறது அவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. சோ as a buyer நீங்க வந்து என்ன பண்ணா இந்த மாதிரி புரோட்டீன் ஸ்பைக் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்ங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். புரோட்டீன் ஸ்பைக்கிங் அப்படினா என்ன? ஸ்பைக்கிங்ங்கிறது ஏதோ ஒரு ப்ராடக்ட்க்குள்ள வந்து நம்ம ஏதோ ஒரு அடல்ட்ரன்ட் ஆட் பண்றது. பட் இந்த சப்ளிமெண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புரோட்டீன்ஸ் கூட அமினோ ஆசிட்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. புரோட்டீன்ங்கிறது வந்து ஒரு நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து டைட்டாக பாண்டாக இருந்துச்சுன்னா தான் அது பேர் புரோட்டீன். இதுவே வந்து செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ரீ ஃபார்ம் அமினோ ஆசிட்ஸும்பாங்க. புரோட்டீன் விட இந்த ஃப்ரீ ஃபார்ம் அமினோ ஆசிட்ஸ் வந்து ரொம்ப சீப். ஸோ சப்ளிமெண்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபார்ம் அமினோ ஆசிட்ஸை புரோட்டீன் கூட மிக்ஸ் பண்ணி கம்மியான விலைக்கு வே புரோட்டீன் இல்லாட்டி மாஸ் கெய்னருங்கிற பேரில் வித்துடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு புரோட்டீன் சப்ளிமெண்ட் வாங்குறதுக்குன்னு நீங்கள் ஸ்டோருக்கு போனீங்கன்னா நீங்கள் 2000 ருபீஸ்லேருந்து 7000 ஏன் 10,000 ருபீஸ் வரைக்கும் கூட நம்மளால் ப்ரோட்டீன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் வாங்குற சப்ளிமெண்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரோட்டீன் பாக்ஸை திருப்பி அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் படித்து பாருங்கள். அந்த இன்க்ரீடியன்ஸில் உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் நீங்கள் வாங்குற ஐட்டமில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு வே ப்ரோட்டீன் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வெறும் வே ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்கும். மேபி சில டைம் அது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் எப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும்னா அது கூட வேறு ஏதாவது அமினோ ஆசிட்ஸ் அதாவது குளூட்டமின் லூசின் இந்த மாதிரி வேறு ஃப்ரீ ஃபார்ம் அமினோ ஆசிட்ஸ் ஆட் பண்ணியிருக்குன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு அடல்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி பாக்ஸில் சில டைம் முன்னாடி 25 grams ப்ரோட்டீன் 5 grams BCAA 5 grams குளூட்டமின் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் பின்னாடி நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸில் என்ன போட்டிருப்பாங்கன்னா 25 grams ப்ரோட்டீன் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு ஃபேக்காக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் சர்விங் சைஸ் பாருங்கள். ஸோ இங்கே சர்விங் சைஸ் வந்து 33 grams ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் 25 grams. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 25 grams ப்ரோட்டீன் இருக்குன்னு முன்னாடி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 25 grams ப்ளஸ் 5 grams BCAA ப்ளஸ் 5 grams குளூட்டமின் இது எல்லாமே கிளப் பண்ணும்போது உங்களுக்கு 33 gramsக்கு மேலேயே வரும். ஸோ இங்கே கணக்கு தப்பாக இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வாங்குற இந்த ப்ராடக்ட்டில் வெறும் 15 grams தான் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. மீதி 5 grams BCAA 5 grams குளூட்டமின் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னதான் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பைண்டாக ப்ரோட்டீன்னு சொன்னாலும் அமினோ ஆசிட்ஸ் தனியாக வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்காது. ப்ளஸ் இந்த அமினோ ஆசிட்ஸ் தனியாக மார்க்கெட்லேருந்து வாங்குறது ரொம்பவே சீப். ஸோ சப்ளிமெண்ட் கம்பெனிஸ் அந்த ப்ரோட்டீன் ப்ராடக்டோட விலையை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபார்ம் அமினோ ஆசிட்ஸை ஆட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வித்துடுவாங்க. இது கூட உங்களுக்கு இன்னும் 2 டிப்ஸ் தரேன் ப்ரோட்டீன் ஸ்பைக்கிங் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு சப்ளிமெண்ட் பாக்ஸ் எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் சில டைம் ப்ரொப்ரையட்டரி பிளெண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ப்ரொப்ரையட்டரி பிளெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா அவங்க வந்து ஏதோ சீக்ரெட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க அது வந்து மற்ற பிராண்ட்ஸுக்கு அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரியக்கூடாதுன்னா. ஸோ இந்த மாதிரி அவங்க மறைக்கும் போதே அங்கே ஏதோ ஒரு அடல்ட்ரேஷன் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். செகண்ட் டிப் அப்படிங்கிறது என்னன்னா இப்போது நீங்கள் வாங்குற ப்ரோட்டீனில் பின்னாடி எல்லா இன்க்ரீடியன்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கங்கிறத மென்ஷனே பண்ண மாட்டாங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா அவங்க வே ப்ரோட்டீன் கூட கிரியேட்டின் குளூட்டமின் இல்லைனா வேறு ஏதோ ஃப்ரீ ஃபார்ம் அமினோ ஆசிட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எது எந்தெந்த பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இதோட ப்ராப்ளம் எப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குற ப்ரோட்டீன் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியவே வராது. ஸோ ப்ராபப்ளி ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியாகவும் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபார்ம் அமினோ ஆசிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய காசு கொடுத்து ஒரு லோ குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸில். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் பவுடர் வாங்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்க்ரீடியன்ஸை மறக்காமல் பாருங்கள். அந்த இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதில் இருக்க அமினோ ஆசிட்ஸும் ஆட் பண்ணி பாருங்கள். இந்த வேல்யூ டோட்டல் ப்ரோட்டீன் விட ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா உங்கள் ப்ரோட்டீன் பவுடர் ஸ்பைக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா அதுக்கு பின்னாடி ப்ரொப்ரையட்டரி பிளெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது மூணுமே இருந்துச்சு அப்படின்னா ப்ராபப்லி அந்த ப்ரோட்டீன் ஸ்பைக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சீப்பர் ப்ரோட்டீன்ஸில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதா பண்ணுறீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான சப்ளிமெண்ட் நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு வே ப்ரோட்டீன் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஏதாவது புது வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். பாய் பாய்.